Hi friends, welcome back to the channel. So, I'm Aniki. Mohan G direction level vandirukra Bakasuran padatha da review panna porom. So, indha padathila Selvaraghavan, K Rajan, Natarajan, Radha Ravi and Cool Suresh ivanga la nadichirukanga. So, vaanga time waste panna video kulla poiralam. Unga annanoda enna peru? Bhimaras dana illa vera edavadhu iruka? Illa sir. Avar peru Rajasekhara Kachirayar. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயசு பொண்ணுங்க, அது முக்கியமாக காலேஜ் கேர்ள்ஸை டார்கெட் பண்ணி ஆர்கனைஸ்டாக ப்ராஸ்டியூஷன் பண்ணுற ஒரு கும்பல், இவங்களை எப்படியாவது ட்ராப் பண்ணியோ இல்லை வந்து பிளாக்மெயில் பண்ணியோ இல்லை த்ரெட்டன் பண்ணியோ இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ இந்த வகையில் செல்வராகவனோட மகள் அவளையே வந்து இந்த பிரச்சனையில் மாட்டி விட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே வெளியே தெரிஞ்சால் அவமானமாக போயிடுமோன்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லாமல் அவங்க சூசைட் பண்ணிட்டு செத்துறாங்க. ஸோ இந்த கதையில் செல்வராகவன் இந்த மாதிரி பண்ண ஒருத்தவங்களை எப்படியாவது தேடி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தராக ஒரு ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அண்ட் நான் லீனியராக பார்த்தீங்கன்னா, நம்ம நடராஜன் அவரோட ஃபேமிலியிலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருது. ஸோ இவர் சட்டப்பூர்வமாக அவங்களை எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தோட கதையில் செல்வராகவன் அவங்களெல்லாம் பழி வாங்கினாரா இல்லை இவர் அவங்க எல்லாரையும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினாரா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையை சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களாகட்டும் இல்லை வயசு பொண்ணுங்களாகட்டும் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருக்கட்டும், ஸோ பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரியான பிரச்சனைலாம் மாட்டுறாங்க அண்ட் மாட்டும் போது அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கதையை அதில் காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன முன்னாடி சொன்ன விஷயத்தில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எலபரேட் பண்ணி சீன்ஸை எடுத்திருந்தாங்க சொல்லலாம். அண்ட் இது தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருந்த செல்வராகவன் அவரோட ஆக்டிங் நம்ம சொல்லவே வேணாம், அவர் நல்லாவே நடிச்சிருந்தார். வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பாசமிக அப்பாவாகட்டும் இல்லை வந்து அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞனாக இருக்கார். ஸோ அந்த ரோலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தார். அண்ட் ரிவெஞ்ச் எடுக்கிற சீன்லையும் பார்த்தீங்கன்னா அவரோட டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு சீன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அண்ட் அதை தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொருத்தரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. சொல்லப்போனால் கே ராஜன் அண்ட் நடராஜன் அண்ட் கூல் சுரேஷ் இவங்க மூணு பேரோட பர்ஃபார்மன்ஸும் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி சாம்சியஸ் இவரோட மியூசிக் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் எல்லா இடத்துலையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் போட்டிருந்த பாடல் அந்தளவுக்கு மனசில் நிற்காத மாதிரி தான் ஃபீல் இருந்தது. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா படத்தோட மொத்த கதையோட ஒரு சினாப்சிஸ் வந்து வச்சுருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, சம்மந்தமே இல்லாமல் முதல் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு கொலையிலலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஸர் ஒரு காலேஜ் போன மாதிரி ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு வராரு. ஸோ ஒரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அது ரேப்புன்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு ப்ராஸ்டியூஷனுக்கான ஒரு டார்கெட்டட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் செல்வராகவன் வந்துட்டு அவர் அந்த பொண்ணை அமுச்சு விட்டுட்டு அவர் அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கொலை அங்கே தான் பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்தில் ஸோ ஒரு ப்ரொஃபஸரை ஒரு வயசு பொண்ணை கூப்பிட்டு வந்த ஒரு ப்ரொஃபஸரை செல்வராகவன் வந்து சம்மந்தமாக கொலை பண்ணும்போது, ஸோ இந்த கதை இப்படி தான் இருக்க போது. ஸோ இது ஒரு ரேப்புக்காகவோ இல்லை ஏதோ இந்த மாதிரி ஒரு விக்டம்க்கு சம்மந்தப்பட்டமான ஒரு ரிவெஞ்ச் கதையாக தான் அது இருக்க போதுங்கிறது எங்களுக்கு முதலே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். ஆம்பளைங்க மூளையை வச்சு சம்பாதிக்கிற மாதிரி பொண்ணுங்க உடம்ப வச்சு சம்பாதிக்கிறது தப்பே இல்லை. பெத்தவங்களே எப்படா தான் பொண்ணு இப்படி ஒரு தொழில் பண்ணியிருக்கான்னு வெளியே வந்து சொல்ல முடியும். இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து எடுத்துக்கிற கதை வந்து ஒரு நல்ல மெசேஜாக இருந்தால் கூட செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக் போகும்போது ரொம்ப ஜவ்வாக எடுத்து வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி அடுத்த சீன்ஸ் எப்படி இருக்க போதுங்கிறது ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு கதையாக தான் இந்த படம் இருந்தது. இது தாண்டி இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் எதுவுமே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கலாம். ஒரு நல்ல மெசேஜை கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.